விஜயின் மீது சீமானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? இனிவரும் காலத்துல தனித்த அரசியல்ன்றது திராவிட கட்சிகளுக்கு இல்லை, அது நிறுவனம் ஆயிடுச்சு. மாற்று அரசியல்ன்றது இப்படித்தான் வரணும், அந்த வகையில விஜய் வராது. ஆனா சார், அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறது வந்து திராவிட கட்சிகளுக்கு நீங்க இழப்பு, பேர் இழப்பாகும், அல்லது மிகப்பெரிய தாக்கத்தை இழப்பாகும். அப்போ இதையும் வந்து சீமான் அவர்கள் உணர்ந்துதான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்கிறாருன்றது ஒரு கேள்வி இருக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது விஜய் பண்ணிட்டு இருக்காரு, அது இருக்கலாம். எப்பவுமே பொதுவா எதிரிக்கு எதிரி நண்பன் மக்கள் எல்லாருமே எடுக்கிறாங்க, அது சங்கி சங்கி பெரிய அளவில் பண பின்னணி வந்து விஜய் பாருங்க. அந்த எலெக்ஷனுக்கு பிறகு 4ஆம் தேதி ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி வேலை வர மாதிரி இருந்தது. முதல் சண்டை திமுகவா தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடத்த போறதா அறிவிச்சிருக்காரு. இதை பத்தி வந்து பிரஸ் மீட்ல வந்து சீமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தம்பி அழைச்சாருன்னா வந்து நிச்சயமா நானும் மாநாட்டில் வந்து பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. விஜயின் மீது சீமானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? இருக்கிறதுல என்ன தப்பு? தொடக்கத்துலேருந்தே அதை பேசிகிட்டு இருக்கிறாரு, கவனிக்கிறப்போ தெரியாது. சாஃப்ட் கார்னர் இருக்கிறது சூழ்நிலையை பொறுத்து. எல்லாருமே ஒரு சமயத்தில் ரஜினி மேலேயே சாஃப்ட் கார்னராக பேசியிருக்கிறாரு, ஒரு கட்டத்தில் எதிர்த்திருக்கிறாரு. கமலை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சிருக்கிறார், மற்ற நேரத்தில் சாஃப்ட் கார்னர் அவர் சந்திக்க வரேன்னு இருப்பார், நீங்கள் வராதிங்க, நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. அப்போ இதை வச்சு நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது இருக்குது. ஏன் பகையை பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, சாஃப்ட் கார்னராக பார்க்குறாரா அப்படின்னு இந்த ஊடகங்கள் எல்லாம் கேட்குற கேள்வி இருக்குதுல்ல. பார்த்தா என்ன தவறு, என்ன பிரச்சனை? விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன பிரச்சனை? சண்டையா? வாய்க்கால் வரப்போ தகராறா? இல்லை சொத்து தகராறு என்ன இருக்குதா? இல்லை கட்சிக்குள்ளே என்ன தகராறு இருக்குதா? அவர் இப்போ தான் வரன்றாரு, வந்து மக்களுக்கு செய்யணுன்றப்பேன். எல்லோரும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. எல்லோரும் வரணும், வந்து யார் புதுசாக மக்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அப்படின்றப்ப அது ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும்ல. இப்போ மாற்று அரசியல் அப்படின்றது ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் பேசப்பட்டது. வைகோ ஒரு மாற்று அரசாக வரணும் அப்படின்றப்ப எல்லோரும் பொங்கி எழுந்து அவருக்கு ஆகா ஓன்னு வந்து பின்னாடி திரண்டு ஓடுனதெல்லாம் நடந்தது. பெரும் படைகள் பின்னாடி இருந்துச்சு. காலப்போக்கில் அது இல்லை அப்படின்னு அது நிறுவனமாக இருக்குது. இவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 2வது காலகட்டத்தில் வந்தப்போ ஒரு மக்கள் எழுச்சி இருந்தது. அப்புறம் விஜயகாந்த் தேமுதிக அப்படின்றவருக்கு தனித்த அரசியல், மாற்று அரசியல், நான் கடவுளோட மட்டும்தான் கூட்டணின்ற வரைக்கும் மக்கள் ஆதரவு இருந்துகிட்டே இருந்தது. எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது, எல்லோரும் வரட்டும். வந்த பிற்பாடு அந்த மக்கள் நிராகரிக்கிறாங்களா ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருக்குது. அவருக்கு தொடர்ச்சியாக வராத அரசியலுக்கு வரட்டும், வந்து என்ன கொள்கையை வைக்கிறாரு, அவருடைய கொள்கை என்ன சொல்லுது, எதை பற்றி பேசுது, என்ன விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே அண்ணா சாரை என்னுடைய இதில் போய் கலந்துக்கிட்டு ஊழலுக்கு எதிரான குரல் முழக்கத்தெல்லாம் வச்சவர். ஒருவேளை அவர் வந்தார்னா ஊழல் பணத்தெல்லாம் பறிமுதல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா சினிமாவில் நடக்கிற மாதிரி சந்தோஷம் தானே அது. இல்லை, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நடிப்பு மட்டுமே நாடாள தகுதி இல்லைன்னு சொன்ன சீமான் அவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் அடிக்கிற அடியில் வந்து இனி எந்த நடிகரும் வந்து தமிழக அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன சீமான் அவர்கள் தான் இப்போ வந்து இப்போ சாஃப்ட் கார்னராக இருக்கான்றது தான் அந்த கேள்வி அதிகமாக எழுதுது. இல்லை, கமல் ரஜினி மீதான பார்வை இல்லை. இப்போ அவர் வந்து என்னன்றா, இதோட முழுக்க அரசியலுக்கு இதோட இந்த கடைசி திரைப்படம் இதுதான் சொல்லிட்டு தான் வர்றாரு மக்கள் களத்துக்கு. வந்து இதுக்கு மேலே அவர் களத்தில் நின்று மக்களுக்கான என்னென்ன போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாருன்றதை பார்க்கணும். அதுக்கு தான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தடைன்றப்ப நீங்கள் உடனே சொல்லணும் பொறாமையை பற்றி அவருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கமல் ரஜினரும் மூத்தவர்களாக இருந்தவங்க, மக்களுடைய பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இது வரைக்கும் நீங்கள் என்ன வந்து பங்கெடுத்தீங்க அப்படின்ற கேள்விக்குறி பெருசாக இருக்குது. இல்லை, காவிரி பிரச்சனை பெரிய சர்ச்சையான போது திரைப்படத்துறையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்தப்போ அதில் கூட்டாக ரஜினி கமல்லாம் கலந்துக்கிட்டது இருந்தது. இப்போ ஈழ மக்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம், போர் நிறுத்தம் வேணும் அப்படின்றப்ப நான் ராமேஸ்வரத்தில் ஒன்றா கூடினப்போ அது மாதிரி ஒரு கூட்டு நடவடிக்கை இவர்களாக பங்கெடுத்ததுலாம் இருக்குது. தவிர்த்து வெகுஜன மக்கள் பாதிக்கப்படுற இந்த விஷயத்துலையாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? வந்து பெரிய வேகமாக சொல்லிகிட்டே வந்தார், டார்ச் லைட்லாம் உடைச்சார், யாரை விமர்சனம் பண்ணாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியாக எங்கே போய் உட்காந்துட்டுருக்கிறார் இப்போ திமுகவில்? அந்த மாதிரி மனிதர்களுடைய அரசியல் அப்புறம் வெறுப்புக்கும் விமர்சனத்துக்கும் வெறுப்புக்கும் உள்ளாகதா இல்லையா? அப்படி தான் அதை பார்க்குறாரு, விமர்சிக்கிறாரு. ஒழிய விஜயகாந்த் வந்திருக்கிறாரு, வரட்டும், வர்றதுக்கு முன்னாடி பற்றி பொறாமல் சீமானுக்கு உடனே தன்னை தவிர யாரும் இருக்கக்கூடாது அப்படியும் பேசுவாங்கல்ல. சீமான் முழுக்க முழுக்க சரியா தவறா இல்லையா அது அப்பாற்பட்டது விமர்சனம். விஜய் வராரு, அது சரியா தவறா இல்லையான்றது வர்றப்போவே நீங்கள் தடை போடணுன்றதானே கேள்வி.
வரதில் வரட்டும், என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாரு. வரட்டும், தம்பின்ற மொழி அழிச்சாருன்னா என்ன, இப்போ உங்களை அழித்தாலும் நீங்கள் என்ன அழித்தாலும் மற்றவங்க அழிச்சா கூட சொல்ல முடியாது, திடீர்னு ஸ்டாலினே போய் கூட உக்காந்துப்பார் மாநாட்டில், ஆதரவு வேணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு. இப்போ கூட்டணியில் யார் யாரை இணைத்தாலும் எத்தனை சதவீதம் வாக்கு நம்மளால் வர முடியும்? இனி வரும் காலத்தில் தனித்து அரசியல்ன்றது திராவிட கட்சிகளுக்கு இல்லை, அது நிறுவனம் ஆயிடுச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரை ஓரளவு டிக்ளேர் பண்ணிவிட்டு தேர்தலில் சந்தித்து முடிஞ்சால் பார்த்துக்கலாம்வான்றப்ப கடைசியாக கெஞ்சி கூத்தாடி வந்து வழியே போய் இவங்க சேருவாங்க. அப்புறம் அப்படி இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டு 10 சீட்டுன்றதுல 5 சீட்டுன்னு கொடுத்து கொண்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போக்கு இப்போ இல்லை. அது மாதிரி அவங்க ஒரு முறை நின்று அதை சாதித்து காட்டியிருக்காங்க. இப்போ மாற்று அரசியல்னு வரும்போது நாம் தமிழர் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு வந்து இன்றைக்கி 30 லட்சம் வாக்கு 6.7 கிட்டத்தட்ட 7% தொட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வந்திருக்கு. ஒரு 35 சராசரியாக 40-35 இந்த சதவீதம் எடுக்கும்போது அவங்க வந்து அதிகாரத்தை வந்து யார் நாற்காலியில் உட்காருதுன்ற அதிகாரத்தை நிர்ணயிக்கிறதுக்கான அவங்களுக்கு இது வந்து அந்த சதவீத வாக்கு வங்கி உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் பேசலாம் நின்று உங்களை நோக்கி கூட்டணி வருவாங்க எல்லாருமே. அந்த இடத்த நோக்கி நகரத்துக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 2 தேர்தல் தேவைப்படும் நாம் தமிழர் கட்சிக்கு. அப்படி வந்துடும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே வெறுங்கையோடு இருந்து மக்கள் நம்பி 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 இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கல்ல. இந்த வர இந்த தேர்தல் 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 15% தாண்டுன்ற மாதிரியான கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னாவது ஒரு 3 மடங்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கோடி கிட்ட நெருங்குது மக்கள். இது அப்படியே இன்னும் அடுத்த தேர்தலுக்கு கூடுற மாதிரி இருந்ததுனாக்கா அந்த வாக்கு சதவீதம் அங்கே ஒரு அரசியல் இருக்குது. மாற்று அரசியல்ன்றது இப்படி தான் வரணும். இப்போ அந்த வகையில் விஜய் வராரு, ரெண்டும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னாக்கா இப்போ சொல்ல முடியாதுன்ற கேள்வியும் இருக்குது. சார், தாண்டி இந்த தேர்தலே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல விஜய் ரசிகர்கள் வந்து 2026 தான் எங்கள் அண்ணன் வராரு, இப்போ எங்கள் அண்ணனுடைய அண்ணனுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த வாக்காளர்கள் மத்தியில் வந்து ஒரு சிமிலரான ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால இந்த 2026 வந்து அவங்க கூட்டணி அமைக்கிறது வந்து களத்தில் நல்ல ஜெல்லாக வாய்ப்பு இருக்குல்ல சார்? வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தேர்தலில் 2 நாளாக வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த ப்ரொமோ வெளியிடணும் அவர் அந்த பாட்டு மைக்கு அந்த மைக்கு தான் வைக்கணுமா? இன்றைக்கி எவ்வளோ நவீன மைக்கு எவ்வளோ வந்துச்சு, நீங்கள் அதை வைக்கணும் இல்லை. அது ஒரு நாள் விட்டு நீங்கள் இப்போ 2 நாள் தாமதித்து அந்த ப்ரொமோ வெளியிட்டு இருந்தாக்கா, பாடல் வெளியிட்டு இருந்தாக்கா யார் கேட்க போகிறாங்க? ஒன்றும் பிரச்சனை. ஏன் நீங்கள் அந்த 2 நாள் முன்னாடி வெளியிடணும்? அப்போ அது யாருக்கா நம்மளுடைய வாக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படுத்தும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்குதா? 2 திராவிட கட்சியும் பார்த்தாச்சு, அப்போ புதுசாக வர இவருக்கு இந்த ஓட்டு, நம்மளுடைய ஓட்டு, நம்ம ரசிகர்களுடைய ஓட்டு, நம்மளை நேசிக்கக்கூடிய மக்கள் ஓட்டு இதுக்கு போகணுன்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்து வேலை செய்ததாக தானே எடுத்துக்க முடியுது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு ஒத்த கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம பகையாக பார்க்கணும்? நாளைக்கு தேர்தலில் தனித்து நின்று வெற்றி அப்படின்றதுக்கு இப்போ சாத்தியம் இல்லை. அது ஒன்று நீண்ட பயணம், விஜயும் சரி, இன்னும் 4 தேர்தல் 5 தேர்தல் தாண்டணும், அதுக்குள்ளே என்ன நடக்கணும்லாம் தெரியாது. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழ் கட்சி தாண்டின அந்த அனுபவம், 2-3 தேர்தலை தாண்டிட்ட அனுபவம் இருக்குது. இப்போ 2 சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையானா அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும், அதை நம்ம செய்ய முடியாது. சார், என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, கூட்டணியெலாம் இல்லை தனிச்சே தானே சொல்லிட்டாங்க அவங்க சீமான், இப்போ எப்படி அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. அரசியலில் எதுவுமே உங்களுக்கு இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறதுனாக்கா, ராஜீவ்காந்தி கொலையை ஒட்டி பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா வந்துட்டு வாழப்பாடி ராமமூர்த்தி மேலே குற்றச்சாட்டு சொல்லுது. வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அப்போ அவர் தான் பொறுப்பாளராக இருக்கிறார், அப்போ தான் அந்த சம்பவம் நடக்குது. திமுகவை சார்ஜ் பண்ணுறாரு வாழப்பாடி ராமமூர்த்தி, கொலைக்கு காரணமே திமுக தான். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அலுவலகத்தில் ஒரு திமுக கொடி ஒட்டு வைக்கல சூறையாடுறதே காங்கிரஸும் அன்னைக்கு காங்கிரஸுக்கு உறுதுணையாக கூட்டணியிலேருந்து அதிமுக பழையவர்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அடுத்த தேர்தலில் அதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒன்றா வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ராஜீவ்காந்திக்கு கொலைக்கு யார் பொறுப்பேற்கிறது? இப்போ நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு திமுக குற்றம் சாட்ட சொன்னீங்க, கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. செல்வி ஜெயலலிதா வந்து மூப்பனார் மேலே சார்ஜ் சொன்னது, பெரிய தலைவர் ஏன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார், கொலைக்கு காரணம் அவரையும் விசாரிக்கணும்லாம் போட்டாங்க பெட்டிஷன், அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அதே மூவ் பண்ணார் ஜெயலலிதா கூட கூட்டணியில் போய் ஒன்றா நின்று செய்தாங்க? இந்த பக்கம் வாங்க. அப்புறம் வந்து வாழப்பாடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் முரண்பாடு, அங்கே நின்று ஓட்டு கேட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒரே மேடையில் நின்னாங்க. இந்த பக்கம் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா, வாழப்பாடி ராமமூர்த்தி மூவ் பண்ணார், இந்த காங்கிரஸ் தரப்பு எல்லாருமே இந்த கொலை குற்றவாளிகள் இவர்கள்லாம் வந்து விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஜெயின் கமிஷன் வரைக்கும் போட்டுச்சு அந்த அம்மா பெட்டிஷன். ஒரே மேடையில் நின்னாங்க. இந்த பக்கம் திமுக மேடையிலையும் போய் நின்னாங்க. எப்படி சாத்தியமாச்சு அது?
நீங்கள் தான் பேசிட்டு இருந்தீங்க நேற்று. அப்போ ஒரு பெரிய விஷயம், இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவருடைய கொலை என்ற பெரிய அதிர்ச்சியான விஷயத்திலேயே நேற்று ஒன்று பேசிட்டு நீங்கள் தூக்கி ஓர வச்சுட்டு நீங்கள் கூட்டணி சேர்ந்துக்கிட்டுன்ற போது இப்போ விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு என்ன சண்டை என்ன யுத்தம் நடந்துச்சா சொல்லுங்க. அப்புறம் அது எதிர்பார்க்குறாங்களா எதிர்கட்சி தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்போது? தெரியல, எதிர்கட்சி தரப்புல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு என்னன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒருவேளை ஒன்றா இணைஞ்சிட்டாங்கனாக்கா கட்டாயம் வந்து நமக்கு வந்து பெரும் சிக்கல் அப்படின்றது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அவர்களுக்கும் வாஷ் அவுட்ன்ற மாதிரிலாம் போயிடும். உங்களுக்கு ஒருவேளை நடந்துட்டால் இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்கு டெல்லிக்கும் ஒரு கணக்கு இருக்குது, இங்கே இருக்கிற இவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. டெல்லி அதிகாரம் இதுவரைக்கும் எப்படியுமே இந்த மாதிரி ஓடுற குதிரை மேலே பயணப்பட்டு தான் அதுக்கு பழக்கம். அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஓடுற கட்சி இங்கே அதிமுக திமுக அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குது. அதுக்கு மாற்றாக ஒன்று வந்துடக்கூடாதுன்றதில் அதுவே கவனமாக இருக்குது. என்ன வரணும், எப்படிப்பட்டவங்க வரணும்னா நம்ம ஏறி சவாரி செய்யக்கூடிய மாதிரி அந்த குதிரை பழகி இருக்கணும். அந்த குதிரை தன்னிச்சையாக நான் எவனை தான் நான் நினைக்கிறவனை தான் மேலே ஏற்றணும்னு குதிரை முடிவு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி குதிரையாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும், டெல்லி முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ விஜயகாந்த் அரசியலை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ கட்டாயம் டெல்லி அதிகாரம் செய்யும், இங்கே இருக்கக்கூடிய திராவிட அதிகாரமும் கட்டாயம் செய்யும். அதை தாண்டி ரெண்டும் ஒன்றா இணையிறது தான் அரசியல். இணைஞ்சால் நல்லாயிருக்கும், பட் இவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றது தெரியல, அவர் என்ன முடிவு எடுக்கிறார்ன்றது தெரியல. காலம் வரும். எதுக்கு நான் அந்த உதாரணம்லாம் சொன்னேன்னா அரசியலில் எப்படி வேணாலும் மாறும். உங்களுக்கு ரத்தமும் சதயமான ஒரு விஷயத்தில் தூக்கி தூர போட்டு விட்டு ராஜீவ்காந்தி அவரே எழுந்து வந்தால் கூட நீ யார்ப்பா கொஞ்சம் ஓரமாக உட்காரு, நீ என்ன என் கூட்டணியெல்லாம் கெடுக்கிறது குறுக்கால வந்து நிற்கிறேன்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு காங்கிரஸ் திமுக உறவு. புரியுதில்ல உங்களுக்கு? இவங்க தான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தில் துப்பிக்கிட்டாங்க. இனப்படுகொலை நடந்த விஷயத்திலே வந்து காங்கிரஸ் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி. அறிவாலயத்துக்குள்ளே படாசெல்லாம் வெடித்தாங்க. நான் உண்ணாவிரதம் உட்காந்து எனக்கு உத்தரவாதம் கொடுத்தது டெல்லி காங்கிரஸ், அதன் பேரில் நாங்கள் சொன்ன சரண்டர் அடைய சொல்லி ஆனாலும் அவங்க வந்து பழி வாங்கிடுச்சு, காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சுன்னு பிறகு பேசினாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த பக்கத்தில் அன்னைக்கு தேதிக்கு தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கமிட்டி வந்து உங்களுக்கு இளங்கோவன். இதை ஒரு அழுக்கு மூட்டை ஊழல் மூட்டை தான். நாங்கள் தேவையில்லாமல் முதுகில் தூக்கி சுமந்து சுமந்து எங்களுக்கு அசிங்கமான பேர் நாடு முழுக்க தொலைஞ்சிச்சு சனியெல்லாம் இவர் பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் எப்படி இன்றைக்கி ரெண்டு பேரும் கூட்டணி பங்கு பேசிட்டு ஒன்றா சுற்றுறீங்க சொல்லுங்கள்? தண்ணி தரமாட்டான்னு அங்கே எட்டி உதைக்கிறான் அவனுக்கு. அந்த அணையை கட்டுறதே தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்றாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவகுமார் துணை முதலமைச்சர். நான் அதுக்காக தான் வந்தனே சொல்லி ஓட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் போய் நின்றுட்டு கூட்டணி சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வரீங்க. இப்போ தண்ணிக்கு மட்டும் உக்காந்துட்டு அணையை கட்டக்கூடாதுன்னு நாங்கள் டெல்லியோடு பேசணும்னா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? உங்கள் திராவிடம் அந்த 50 வருஷத்தில் அதை தானே சேர்த்துட்டு கடிதம் எழுதுறது கன்னியாகுமரியில் போய் நின்று அந்த பேப்பரை விரிச்சிங்கன்னா எழுதின கடிதத்தை டெல்லி வரைக்கும் போவோம். அவ்வளோ கடிதம் நீங்கள் எழுதிட்டீங்க. மக்களுக்காக ஆட்சி பண்ணாலும் பரவாயில்லன்னு ஒரு முறை நீங்கள் என்ன செய்திருக்கீங்களா கேட்டாக்கா தமிழுக்காக தமிழ் இனத்துக்காக ரெண்டு முறை நாங்கள் ஆட்சி அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. புலிகள் பேரை சொல்லி கலைச்சாங்க. அது எதுக்கு கலைச்சாங்கன்னா வேறு அரசியல், அது வேறு வேறு காரணங்கள். நீ மக்களுடைய அந்த கொந்தளிப்பான விஷயத்தில் தண்ணி விஷயத்தில் சரியில்லை மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் அங்கே போய் காங்கிரஸ் நாங்களும் நீங்கள் அங்கெங்கெல்லாம் எங்களை பிரிக்கிற மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது. நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் நாட்டு நலன் கருதி ஒன்றா இருக்கிறோம். உனக்கு தண்ணி விட மாட்டிருக்கிறேன், நான் நாட்டு நலன் கருதி காங்கிரஸுக்கு நான் தோலில் தூக்கிட்டுங்க சுற்றணும் மக்கள்கிட்ட. எந்த டெல்டா பகுதியெலாம் இங்கே காஞ்சி போயிருக்குதோ அந்த டெல்டா கூட நீ காங்கிரஸ் தூக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிற எங்கள் மக்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். உனக்கு நீங்கள் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா? இதுதான் இங்கே இருக்கிற அரசியல். இந்த அரசியலுக்கு மாற்று வரணும்னு மக்கள் நினைக்கிறான். ஆனால் சார் அதே மாதிரி இப்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறது வந்து திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் இழப்பு பேர் இழப்பாகும் அல்லது மிகப்பெரிய தாக்கத்தை இழப்பாகும். அப்போது இதையும் வந்து சீமான் அவர்கள் உணர்ந்து தான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்குறாருன்றது ஒரு கேள்வி இருக்கலாம். அது அவர் நம்ம பண்ண வேண்டியது விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அது இருக்கலாம். எப்பவுமே பொதுவாக எதிரிக்கு எதிரிய நண்பன்ற மாதிரி தானே எல்லாருமே எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஏன் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக விட்டு திமுக கூட சாதகமாக போகணும்னு நினைக்குது, திமுக தூக்கி போட்டு அதிமுக கூட சாதகமாக போகுதுன்னா இங்கே எதிரிக்கு எதிரி நண்பனாக தானே. வாஜ்பாய் கூட 5 வருஷம் ஒன்றா இருந்துட்டு 6 வருஷம் நல்லா நின்று மந்திரி சபையில் நல்லா இருந்துட்டு வந்த வரைக்கும் இந்துத்துவா தெரியல. திடீர்னு ஒரே நாளில் வந்து உங்களுக்கு விடிஞ்ச பொழுதுல உடனே அது இந்துத்துவாவின் மோகன் பிரிஞ்சுட்டு சோனியா கூட சேர்ந்து 10 வருஷம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு பிற்பாடு வாஜ்பாய் அன்றைக்கி இருந்த வரைக்கும் இனி எந்த காலத்துலேயும் வந்து இந்த மாதிரி பண்ண இவங்க முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா பண்ண விவகாரத்தில் அதிமுக நீ எந்த காலத்திலையும் இருக்கக்கூடாதுன்ற முறைப்பாட்டில் இருந்தார். இந்த அம்மாவும் தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சின்றதை கனவுல கூட நினைக்கக்கூடாதுன்னு இருந்துட்டு இருந்துச்சு. இல்லை இதெல்லாம் பின்னாடி மாறுச்சு. இல்லை
அந்த அம்மா போனோன்னா அதே அதிமுக போயிட்டு காவடி எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னு திமுக விமர்சனம் பண்ணிச்சா இல்லையா, அடிமை முதலமைச்சர் எடப்பாடின்னு பேசினாங்களா இல்லையா. அப்புறம் இவங்க வந்தோடனே இப்போ தான் தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சி நினச்சி இப்போ டெல்லியில் உட்காந்துட்டு வாங்கோ வாங்கோ தமிழ்நாட்டுக்கு ஆவோஜி ஆவோஜின்னு எங்களுக்கு பிரதமரே தான் வரணும் கேலோ விளையாட்டுக்கு, வேறு எந்த ஸ்டேட்லேயும் நடத்துகிறப்ப அவங்களாம் இந்த மாதிரி பிரதமர் தான் வரணும்னு இப்போ உட்காந்துட்டு இல்லை மந்திரி. ஏன்னா அதுக்கு மட்டும் பெட்ரோல் பாக்ஸ் லைட்டே தான் வேணும்னு கேட்டு உட்காந்து இங்கே வந்தவுடனே என்ன பண்ணீங்க நீங்கள், இதே பிரதமர் தான் முன்னாடி வந்திருந்தார் கொஞ்சம் முன்னாடி, கருப்பு பலூன்லாம் பறக்கவிட்டீங்க கொடையை பிடிச்சிங்க கருப்பு கொடை, இப்போ கருப்பு பலூன்லாம் எங்கே அடகு வச்சிங்கன்னே தெரியல. அப்போ ஆட்சியில் இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கும், அப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஒரு போராட்டம் ஆட்சியில் இல்லாத போது ஒரு போராட்டமா, ஆட்சியில் இருக்கும்போது எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னு தூக்கி தூர போட்டுருவீங்களா, எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் தானே எல்லாத்துக்கும் எட்டு வழி சாலையில் இருந்துட்டு பரந்தூர் விமான நிலையத்தில் இருந்துட்டு தஞ்சாவூர் டெல்டா பகுதியின்னு அறிவிக்கப்பட்ட பகுதியில் இந்த மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாங்க திமுக அமைச்சர் போஸ்டெல்லாம் ஒட்டந்து எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க, திருவண்ணாமலை பிரம்மாண்டமான போராட்டம்லாம் நடத்துனீங்கல்ல ஏவா வேலு அவர் இதில் சேர்ந்துட்டு, இப்போ அதே ஏவா வேலு வந்து பரந்தூர் விமானத்தை விரைவில் கட்டி முடிக்க வேண்டும், ஏன்னா அதில் எக்கச்சக்கமான வேலை இருக்குல்ல, வேறு வேலையும் நான் சொல்கிறது இருக்குல்ல, அதுக்காக வேணும் எட்டு வழி சாலை சீக்கிரமாக போட்டு முடிக்கணும், எல்லாம் நீங்கள் தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா, அடிக்கடி இந்த நாடு தமிழ்நாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கணும், ஆந்திராவை போல் கர்நாடகா போல் கேரளாவை போல் அந்த மண்ணுக்கேற்ற அரசியலை போல் விடாப்பிடியாக இருக்கணும்னா திமுக என்றைக்கும் எதிர்கட்சியாகவே இருந்தால் தான் மக்கள் மேலே அதுக்கு ரொம்ப பாசம் வரும், போராடிக்கிட்டே இருக்கும். அப்போ இது சரியான ஒரு அரசியலை செய்கிறப்போ அதிமுக அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா பயந்து பயந்து செய்துக்கிட்டே இருக்க விட்டு கொடுக்காம, கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த இந்த போராட்டம் மெரினா பீச்சில் வந்துட்டு இல்லை உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கான எதிர்ப்பு போராட்டம் வந்தப்போ அன்றைக்கி எதிர்கட்சியாக திமுக இருக்க போய் தான் அது ஒரு பெரிய ஆர்கனைசர் இல்லாமல் வந்தது பயம் வந்தது விழுந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கிட்டு வந்தார்ல எடப்பாடி அன்னைக்கு ஓபிஎஸ் முடிச்சுட்டு வந்தாங்களா அன்னைக்கு, அப்போ எதிர்கட்சியாக இல்லாமல் போச்சுன்னா நான் திமுக, அதனால் திமுக இந்த நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு எனக்கு இந்த மக்களுக்கு நான் சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு வீட்டில் இருக்கணும்னு நான் சொல்கிறது ரோடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் முக்கியமாக ரோடு, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும், நேற்று போட்டு வந்த ரோடு இன்றைக்கி சுருட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படிலாம் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க, உலகத்தில் இந்த மாதிரியான தொழில்நுட்பம்லாம் கிடையாது, கேட்டாக்கா அந்த ரோடுலாம் அப்படி பேத்துக்கிட்டு வருதுங்கன்னு பேத்து காமிக்கிறாங்கள அவன் மேலே கேஸ் போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க, என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு நாள் ஆகணும், இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கல அவங்க. அப்போ இந்த ரோடும் நாடும் எல்லாமும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதிர்கட்சியாகவே இருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் போராடிக்கிட்டே இருப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுன்றப்ப பிரதமர்கிட்ட போய் நின்றுட்டுருப்பீங்க, வேணான்றப்ப வரீங்க, இங்கேருந்து டெல்லிக்கு போகிறீங்க, பிரதமர் இங்கே வந்துட்டுருப்ப தேர்தல் நேரத்தில் ஒரு செங்கலை தூக்கி தூக்கி காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கல்ல, உதயநிதி அமைச்சர் காட்டிகிட்டு இருந்தார்ல, இந்த வச்சாங்க எங்கே போச்சுன்னு தெரியல வச்சாங்க நான் ஒரு கல் தான் இருந்துச்சு பேத்துட்டு வந்தேன் நீங்களே, எத்தனை முறை நீங்கள் போய் பிரதமரை பார்க்க உட்காந்துருந்தீங்க, அந்த கல் அப்படி கையால் எடுத்துகிட்டு போய் என்ன உனக்கு ஒரு 100 கிலோ அது வெயிட்டு, அது கூட நீங்கள் தூக்கு வேணாம், உங்களுக்கு எடுபடியெல்லாம் கூட வராங்க ஆட்கள் வராங்க ஊழியர்கள் வராங்க, இப்போ எடுத்துகிட்டு வாங்க நான் பிரதமருக்கு முன்னாடி அதை வச்சுட்டு பேசணும், டேபிள் மேலே அந்த செங்கல் வச்சுட்டு பேசினா ஒரு முறை என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா, யாரை ஏமாற்றிட்டுக்கிறீங்க மக்களை, இங்கே வந்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினா அங்கே போனால் கமக்கமாக உட்காந்து பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வரணும், சந்தர்ப்பவாத அரசியலில் காய் நகர்த்திக்கிட்டு மக்கள் நலனை பின்னுக்கு வச்சுட்டுக்கிறது தான் இந்த திராவிட அரசு திமுக அதிமுக. சார் தாண்டி இப்போது விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து கொள்கை பிரகடனம் எதுவும் செய்யலை, கொள்கை அறிக்கை கொள்கை எதுவுமே வந்து சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதிமுகவை காட்டிலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வந்து பிஜேபியோட ஒரு கைப்பாவையாக இருக்கார், பிஜேபியோடைய பி டீமாக இருக்கார், எப்படி சீமான் அவர்களுக்கு விமர்சனம் வந்ததோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் அதிக அளவில் அந்த சைட்லேருந்து விமர்சனங்கள் வரப்பாகுது, இது எப்படி பார்க்குறீங்க? அது வரும் தான் உங்களுக்கு, பொதுவாகவே திராவிடம் வந்து யாரையும் இந்த மாதிரி விட்டதில்லை, இதே விஜய் வந்து அதுக்கு சாதகமாக ஒரு நூல் அந்த பக்கம் விட்டுருந்தார்னு வச்சுக்கோ, ரகசியமாக பேச்சு வார்த்தைட்டு எல்லாம் வந்துடலாம் பார்த்துலாம் ஒன்று அங்கே கை கோத்துக்கலாம்னாக்கா, விஜய் போல் ஒரு புரட்சி கட்சி யாருமே இல்லை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு இவங்களே பேசுவாங்க. விஜய் வந்து இப்போ தனக்கு எதிராக வாக்கு வங்கியை குலைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார்னு அவங்களுக்கு நினைக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆயுதம் தமிழ்நாட்டில் யார் திமுகவுக்கு எதிராக கருத்து வச்சாலும் அவங்க உடனே சங்கி பிஜேபி, அதை தாண்டி ஆனால் பிஜேபி கிட்ட 90% அனுகூலமாக அனுபவிச்சுட்டு இருக்குது யாருன்னா இவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லா கேடுகளையும் கொண்டு வந்து முதுகில் கொண்டு சுமந்து விட்டதே திமுக தான். காங்கிரஸ் வந்து 67 விழுந்து போச்சு, இந்த மண் இதுக்கு முன்னாடி கிடையாது, கலைஞர் வந்து ஒரு சபதம் விட்டார், ஏன் அந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறானாக்கா அந்த காங்கிரஸை வேரோடி மண்ணோடு அழிச்சணுன்றதுக்காக தான் கருணாநிதி உயிரோடு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாநாட்டில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட நின்று பேசினார், அதுக்கு வேற ஒரு காரணம் தன்னுடைய மனைவி
அம்மா தயால் அம்மா வந்துட்டு அன்னைக்கு இருந்த எமர்ஜென்சி இந்திரா காந்தியுடைய போலீஸு கொச்சப்படுத்தினது. அதை பார்த்துட்டு இந்த கருணாநிதி ஒன்று உயிரோடு இருக்கிறான்னா அந்த காங்கிரஸை புதைச்சு நின்றதுக்காக நிற்கிறேன்னு பேசினார். அப்புறம் அதே காங்கிரஸ் இவர் தான் தோல்மலை தூக்கிட்டு வந்தார், உயிர் கொடுத்தாரு, சட்டமன்றத்துக்குள்ளே விட்டார். இதை இன்ன வரைக்கும் வச்சுன்னு ஒலாத்திக்கிட்டு இருக்கிறாரு, தாளாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சீராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி சீர் இன்றைக்கி வந்து அது சீர்கேடு, நாட்டுக்கு ஆகாதது, அது இந்துத்துவ முகம், அது இதுன்னு சொன்னீங்களே, அந்த பாஜக மடியில் இவர் புரண்டு அவர் இவங்க மடியில் புரண்டு ஒன்றா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்ட மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்களா? அப்படி இருந்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி பாஜக சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தது யார்? திமுக. அதான் சொல்லுவாங்க, இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு எல்லா விதமான சீர்கேடும் கொண்டு வந்து நிறுத்தினது இந்த திராவிட கட்சி, குறிப்பாக திமுக. சார், தாண்டி வந்து இப்போது சீமான் தரப்புலேருந்து அங்கே ஆதரிக்கிற பல பேர் வந்து வந்து விஜய் அவர்களும் தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி, ஸோ நாம் தமிழர் கட்சியிலும் சரி சீமான் தரப்பிலும் சரி விஜயும் தமிழ் தேசிய அரசியல் தான் வரணுன்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அப்படி எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரது வந்து தமிழ் தேசிய அரசியல்னு பேசினார்னா ஒரு இயக்க மாதிரி அவரை சுருக்கிடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இன்றைக்கும் சரி இல்லை நாளைக்கும் சரி பலம் பொருந்திய இடத்துல தான் திராவிடத்தினுடைய வலுவான கட்டமைப்பு இருக்குது, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஊடக பலம், எல்லா விதமான கட்டமைப்பு அவங்களுடைய அரசு இயந்திரம்னு சொல்லுவாங்க, அதில் திராவிடத்தினுடைய கட்டமைப்பு இன்றைக்கும் அசைக்க முடியாமல் இருக்குது, திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும். அதுக்கு நீங்கள் தமிழ் தேசியன்னு அவர் நின்று எடுத்தார்னாக்கா தொடக்கத்திலே அது அடிபட்டு நீர்த்து போயிடும். அவர் அதுக்குள்ளே வரமாட்டார், அவர் வந்து ஒரு பொதுவான அரசியல்ன்ற மாதிரி தான் வருவார். எல்லாருக்குமான எல்லாத்தையும் பேசக்கூடிய எல்லா இதுவும் உள்ளே வச்சுக்கிற மாதிரியான எல்லா சித்தாந்தமும் இடதுசாரியருக்கும் வலதுசாரியருக்கும் எல்லா சாரிகளும் அதுக்குள்ளே வர மாதிரி தான் அவர் வச்சுப்பார். தமிழ் தேசியம் மட்டும் அப்படின்னாருன்னா அது வந்து அங்கேயே அதோட முடிச்சிருவாங்க. அதை குறிப்பாக ஏற்கனவே ஒரு பகை வந்துட்டுருக்குது, தனக்கு எதிராக அந்த மாதிரி வந்துட்டுருக்கிறாரு, அவர் விட்டுறக்கூடாதுன்னு இருக்குது, அது சங்கி சங்கின்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான் காரணம். எவன் ஆகலை தனக்கு எதிராக ஒருத்தன் வருவான்னு தெரிஞ்சோன்னு பயந்த உடனே அவன் மேலே ஒரு சாயத்தை பூசிடுறது, சங்கி அப்படின்றது, அபாண்டத்தை பேசுறது. இது பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி இன்ன வரைக்கும் அதை தான் செய்துட்டுருக்கிறாங்க. அதை தாண்டி திமுகவுக்கு மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்கணுன்றதெல்லாம் இல்லை. அவர் சங்கி, அவர் சங்கி, சீமான் சங்கி, சீமான் சங்கி, சீமான் சங்கின்னார். இப்போ அது இல்லை கிட்டத்தட்டன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்தது. இந்த தேர்தலில் எப்படிலாம் சின்னத்தை பண்ணி எவ்வளோ வாக்குகளை குறைக்க முடியுமோ அவ்வளோ சதியும் செய்தது பாஜக, கூட துணை போனது திமுக. நீங்கள் எதிர்க்கலையா? அது ஒரு முறை கூட நீங்கள் தேர்தல் ஆணையம் இப்படி செய்வது ஒரு அநீதி, நீங்கள் ஒரு முறை கூட குரல் கொடுக்கலையா? ஜனநாயக ஜனநாயகத்தினுடைய தூண்களை சுமந்துட்டு இருக்கிறவங்க தானே நீங்கள் திமுக ஆட்கள். இப்படி பண்ணுறது, இது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இது ஒரு அநீதி, இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரல் உங்ககிட்டருந்து வரலன்னா அப்போ நீங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? இல்லை சார், இப்போ உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு வந்து பதவி உயர்வு தரப்படும், குறிப்பாக சொல்லப்போனால் சில இலாக்காக்களாக இருக்கட்டும் அல்லது வந்து துணை முதலமைச்சர் அளவுக்கு வந்து போவார்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து திமுக ஒரு பக்கம் வந்து அவரை உதயநிதியை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்க சூழலில் வந்து விஜய் வர்றது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க ரொம்ப அச்சப்படுறாங்களே, உதயநிதிக்கு டஃப்பாக இருப்பார். இல்லை, அதுதான் குறுகிய காலத்தில் அந்த சினிமா பிரபலம் அந்த முகம் அந்த இது அந்த இளைஞர்களுக்கு பெரிய இது இதெல்லாம் சேர்ந்த பட்டுன்னு வர முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து ஏமாந்து இருக்கிறாங்க. நம்ம ஒரே அடியாக திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்துடுவாங்க, அப்படி வந்துடுவாங்க, அப்படி வந்துடுவாங்க சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வாய்த்தது ஒருத்தருக்கு எம்ஜிஆருக்கு தான். எம்ஜிஆருக்கு பிறகு அவர் கூட வந்து அந்த கட்சி, அவர் கட்டமைச்ச கட்சி அப்படியே நேராக செல்வி ஜெயலலிதாவுக்கு வந்ததால் தாக்கு பிடிச்சிட்டு இருந்துட்டு இருந்தார். அவரும் பல சோதனைகளை தாண்டி தான் அந்த இடத்துல நிற்க வச்சு அவங்க தன்னை தக்கா நிற்க வச்சுக்கிட்டாங்க. அதை தாண்டி எவ்வளோ பிரபலங்கள்லாம் வந்துச்சு, ஒன்று கூட நிற்கலைங்களே உங்களுக்கு. அப்போ இது அரசியல் வேறு, ரசிகர் என்னுடைய அந்த மாய பிம்பம் வேறு. வடக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிரபலமான எவ்வளோ பெரிய சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அந்த கற்பனையோடு உள்ளே வந்து நுழைஞ்சி ஜீரோவானதெல்லாம் இருக்குது. இப்போ விஜய் அப்படி ஆவாரா இல்லையானா நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்ல போகிறாரு, என்ன வைக்க போகிறான்றதுலாம் இனிமேல் தான் தெரியும். இங்கேயும் வந்து ஒரு பூமாரம் மாதிரி ஆகிடுமா, அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்லாம் தெரியாது. திமுக வந்து பார்க்கும், யாரையும் ஒருவரையும் பார்க்கும், தனக்கு எதிராக வருவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட முடிச்சிடும் கதையை. இப்போ விஜய் வந்து யாருக்கு ஒரு போட்டி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா உதயநிதி சீமான் இல்லை. அது கொஞ்சம் இன்னும் நிறைய அவங்களுக்கு பொருளாதார பின்னணி அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இல்லை, கட்டமைப்பு ஓரளவுக்கு வந்திருக்குது. அதனால் பொருளாதார மிக பெரும் செல்வந்தர்கள் பின்னணியில் இல்லை. இப்போ விஜய் அப்படின்னாக்கா எல்லாம் கூடிடுவாங்க ஒரு நிமிஷத்தில், வந்து தலைமையை வந்து உதயநிதியாக விஜயான்ற போட்டிக்குள்ளே போயிட முடியும். அந்த பயம் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திரிசக்தியார் ராவணாவில் தான் பேசணும். ஜூன் 4 பிறகு அவர் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார், உதயநிதியை முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தவறுனா நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கிய இலாக்காக்கள் மட்டும் வந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து கவனிக்கிற மாதிரி அந்த அனுபவத்தை வரணும்னு கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. சில சீனியர் அமைச்சர்கள் இடம் மாற்றப்படுவார்கள், சிலருக்கு பதவி கூட இருக்காது, நீங்கள் கட்சி வேலையை பாருங்கன்ற மாதிரிலாம் பேசி முடிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அந்த ஒரு இடத்துல அவருக்கு முகம், உதயநிதிக்கு கண்ணு கட்டின வரைக்கும் பெரிய ஸ்டார் யாரும் இருந்துடக்கூடாது.
நட்சத்திரங்கள் யாரும் இருந்துருக்கூடாது அரசியலில். அப்போ இருக்கிறது வந்து எதிர்க்க நிற்கிறது வந்து சீமானும் விஜயும் தான் நிற்கிறாங்க. சீமான் இந்த தேர்தலில் இப்போ இந்த வரப்போகிற இன்னொரு தேர்தலில் நின்று அடிக்க அவரால் முடியுன்ற ஒரு பயம் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ ரெண்டு பேரையும் வந்து என்ன சொல்ல முடியும், பிரித்து விடுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க முடியும், சண்டையை மூட்டுறதுக்கான வேலையை பார்க்க முடியும், ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுன்னுவாங்க. சேர்வாரா இல்லையாங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். சொல்கிற ஒரு பேச்சுக்கு இருக்கிறதே இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை சங்கின்ற வார்த்தை பாஜகன்னு, பாஜக கூட கூடி குழாவி சாப்பிட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சது இவங்க தான். இன்ன வரைக்கும் அந்த இலையை விடமாட்டிருக்கிறாங்க, அந்த இலையில உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஊரில் போகிறனாரெல்லாம் நீ நீ சங்கி, நீ பாஜக, நீ பாஜக பி டீம், நீ ஏ டீம், நீ சி டீம், எல்லா டீமுமாக இருக்கிறது இவங்க தான் இன்ன வரைக்கும். அது பயத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் விஜயை வந்து பாஜக இந்துத்துவாவின் முகமாக காட்டுறதுக்கு பாருங்கள். அந்த எலெக்ஷனுக்கு பிறகு 4ஆம் தேதி ஒரு வேளை பாரதிய ஜனதா கட்சி மேலே வர மாதிரி இருந்ததுன்னா முதல் சரண்டர் திமுகவாக தான் இருக்கும். அவங்களே ஆதரவு கொடுத்துருவாங்க. கட்டாயம் கொண்டு போய் வெளியிலிருந்து ஆதரவு, 3ஆம் வீட்டிலேருந்து ஆதரவு, நாங்கள் 4ஆம் வீட்டிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாங்க கடந்த காலத்தில். வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் நாங்கள், உள்ளே பங்கெடுத்துக்கல அப்படின்னு. அப்புறமா ஓரமாக போய் மந்திரி சீட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க எங்களுக்கு, நல்ல மந்திரி சீட்டாக பார்த்து கொடுத்துருங்க, நல்ல லாக்காவாக பார்த்து கொடுத்துருங்க மந்திரித்துறை அப்படின்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. இது நடக்குதா இல்லையா நீங்கள் வேணால் பாருங்கள். திரும்ப திரும்ப நிறைய பதிவுகளில் இந்த பதிவு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா உங்களுடைய வரலாறு அந்த மாதிரி வெறுங்கையோடு இருக்கிற எதுக்கு நின்று பாரு மோதி பாருன்னு சொல்லிட்டு நிற்பான். சீமான் இப்படி சவால் விடுறாரு போகிறாரு வராருன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீ மிஞ்சி போனால் பொய் வழக்கு போட முடியும், அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. நீ எந்த அளவுக்கு உள்ளே இருந்துட்டு வெளியே வராரோ அந்த அளவுக்கு இன்னும் வேகமாக தான் செய்வாங்க. அது கடந்த காலத்தில் நிரூபித்தாச்சு. 1.5 வருஷத்துக்குள்ளேயே 10 மாதம் கிட்டத்தட்ட, 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஜெயில், அதனுடைய வேகம் தான் நீங்கள் இந்த அளவுக்கு. திரும்ப நீங்கள் உள்ளே வச்சுக்கன்னா இன்னும் 2 மடங்கு வேலை மேலே வந்துடுவார். இப்போ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பண பின்னணி இருக்கிறது விஜய். டக்கு டக்கு டக்குன்னு பெரும் முதலாளிகள் அங்கே வந்துடுவாங்க, இங்கே வர்றதுக்கு பயப்படுவாங்க பெரும் முதலாளிகள். விஜய் வந்துட்டார்னா இல்லை நம்ம அவனே ஆதரிச்சதே போதும், நம்ம இந்த பக்கம் வந்துடும், நிறைய பேர் வந்துடுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்குன்னு அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் விரைவில் அவர் வந்து உட்கார வச்சு இந்த 2 வருஷம் முதல்வர் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தாக கொண்டு போயிட்டாங்கன்னா அவருக்கு ஏற்ற அந்த கட்டமைப்புலாம் பழக்கம் திடீர்னு கடைசி நேரத்தில் மாற்றினோம்னா, இப்போவே 2 வருஷத்தில் இவர் வச்சு இந்த 2 வருஷம் நகர்த்திட்டோம்னா அவர் எல்லா அதுக்கான பின்னணி இருந்து எல்லா வேலையும் செய்தாக்கா 26ல் எப்படி வேணாலும் கூட்டணி மாறும் சொல்ல முடியாது. இல்லை யாரை ஒழிக்கிறாங்க யாரை தூக்குறாங்கன்றதெல்லாம் தெரியாது. இன்னும் சொல்லப்போனாக்கா விஜயே கூட அந்த இடத்துல நின்னாலும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரச்சனையே வேணாவா, ரெண்டு பேரும் சேர்ந்தோம் சீட்டை பங்கிட்டுக்கோம் அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமெல்லாம் கிடையாது, கொள்கையெல்லாம் கிடையாது. எப்பயாவது கொள்கையை பார்த்து கூட்டணி வச்சுருக்காங்கன்னு நினச்சிருக்கீங்களா? திமுக வேறு வழி இல்லை. இவர் டிமாண்டு வச்சார்னா விஜய் நீ என்ன வேணாலும் டிமாண்டு வச்சுக்கோ, கூட இணையிறே அது மட்டும் போதுன்னு கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம் இருக்குது. சார், அதை தாண்டி வந்து இப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தல் அரசியலில் வர்றது வந்து நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா அது சீமானுக்கும் ஒரு பக்கத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். எப்படி வந்து 2019 வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்ததுனால வந்து நாம் தமிழருக்கு, அதாவது மாற்றுன்ற அடிப்படையில் நாம் தமிழருக்கு போக வேண்டிய வாக்குகள் வந்து அவருக்கு போச்சோ, அந்த மாதிரி விஜய் வர்றது வந்து ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழருக்கு பாதிப்பு பண்றாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஏன் திமுக இளைஞர்கள் விஜய் பக்கம் போக மாட்டாங்க உத்தரவாதம் இல்லையா? எத்தனை லட்சம் பேர் அதிருப்தி இருக்காங்க தெரியுமா? நிற்க உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் கிட்டத்தட்ட முரண்பட்டாலும் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்களே ஒழிய, என்ன வெளியில் போய் இன்னொரு இடத்துல சேர்றதுன்றது ஒரு 10 பேர் போனாக்கா ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீது எல்லாமே இங்கே தான் சுற்றிட்டே இருக்கிறாங்க. வெறுப்புலேருந்து வெளியில் போனவங்க, முரண்பட்டு வெளியில் போனவங்க, சின்ன சின்ன கோபத்தில் வெளியே போனவங்க எல்லாருமே காரணம் இங்கே வந்து அதை பேசி 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 பக்குவப்பட்டவங்க தான். இங்கிருந்து போவாங்கன்றதுல 101 இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வர வேண்டிய வாக்குகள்னு ஒன்று இருக்குல்ல சார், வர வேண்டிய வாக்குகள்னாக்கா இந்த வாக்குகள் யார் பேசிக்கிட்டே உருவாக்கிக்கிட்டதாக்கு நீங்கள் பார்க்கணும். திடீர்னு விஜய் வந்து பேசினார் நாங்கள் போட்டுருவாங்கலாம் வாய்ப்பு இல்லை. போட்ட மக்கள் கவனிக்கிற மக்கள் தொடர்ச்சியாக 10 வருஷமாக ஒரு புள்ள கத்திக்கிட்டு இருக்குது. இது இவங்க வந்து பேசின பிற்பாடு தான் இந்த சுற்றுச்சூழல்னு ஒன்று, கனிம வளன்னு ஒன்று, ஆற்று மணல்னு ஒன்று, திருடுறதுன்னு ஒன்று, மலைகளை சுரண்டுறதுன்னு ஒன்று, அதன் மூலமாக 1000 கோடிகள் கொள்ளடிக்கிறதுன்னு ஒன்று, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டது யார் வந்து திமுக வந்து பேசியிருக்குதா எங்கேயாவது? இது வரைக்கும் 1949 கட்சி ஆரம்பித்த திமுக இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சுற்றுச்சூழல் பாசறன்னு ஆரம்பிச்சிது நாம் தமிழர் கட்சியை பார்த்துட்டு. அப்போ இங்கே வந்து ஒரு ட்ரெயின் வந்து நெறிப்படுத்தப்பட்ட அந்த வாக்கு வங்கியும் நெறிப்படுத்தப்பட்ட இளைஞர் கூட்டமும் இருக்குது. எங்கேருந்து உங்களுக்கு கலையினா திமுக இருக்கக்கூடிய மிக பெரும் இளைஞர் கூட்டம் இப்போ வந்து உதயநிதி ஒட்டி வருது இல்லை அப்படியே டைவெர்ட் ஆகும். ஏன்னா திமுகவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் வந்து இருக்காது. அங்கே எங்கள் அப்பா முன்னாடி அந்த இடத்துல ஒன்றியம் வட்டம் மாவட்டம்னு இருப்பார், எங்கள் அப்பனுக்கு அடுத்து என் பிள்ளை தான் வரும்.
அவருக்கு அடுத்த வாரிசு தான் அங்கே வச்சுட்டாங்க. இங்கே தலைமையில் இருக்கிற மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் வச்சுட்டான். உங்களை மாதிரி என்ன மாதிரி வர புது இளைஞர்களுக்கு அங்கே எங்கேருந்து இருக்கும் போஸ்டர் ஓட்டலாம் கொடி பிடிக்கலாம் ஜெயிலுக்கு போகலாம் போராட்டம் பண்ணிட்டு கரெக்டாக 50 வருஷமும் அவங்க இன்னும் அப்படி தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அதிகாரத்தில் மேலே போய் நின்னவங்களாம் அவங்க வாரிசு தான் கொண்டுகிட்டே வாங்க. எத்தனை வாரிசு அரசியல், ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-40 வருஷமாக குறுநில மன்னர்கள் மாதிரி இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. குட்டி ஜமீன்தார்கள் மாதிரி, குட்டியில் ஜமீன்தார்களோட பெரிய ஜமீன்தார்கள் மாதிரியே உட்காந்துட்டுருக்காங்க இன்ன வரைக்கும். அப்போ அங்கே கீழே ஒன்றிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே, நகரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே, முன்னாடி அப்பா இருந்தானே பையனை தான் வச்சுட்டு போயிருக்கிறாரு ஒழிய புதுசாக வந்தவனுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அப்போ 800,000 இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வடிகாலாக இருக்குதுன்னா எங்கே இருக்கும் உங்களுக்கு? விஜய் தான் போகும். அங்கேருந்து வாக்கு பிரியும் போகும்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு முறை கூட சீமான் வாக்கு தான் அங்கே போகும். உங்களுக்கு ஒரு நினப்பு அப்படி இருந்துகிட்டு இருக்கு, சீமான் வாக்கு இங்கேருந்து கலைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு பேசி 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 பிரபகண்டா பண்ணி திமுக வாக்கு போகும், அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு போகும். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒன்று காங்கிரஸ்னு மற்ற கட்சியில் கூட வந்து யங் ஜெனரேஷன் மொத்தம் அப்படி பிரிஞ்சு விஜய் பார்க்கும். உண்மை அதுதான், அங்கேருந்து தான் நிறைய போகும் ஓட்டெல்லாம், அந்த கூட்டம்லாம் அங்கே தான் போகும் ஒழிய இங்கேருந்து அங்கே போகாது. அதனால் பாதிப்பு யாருக்குன்னா, பாதிப்பு நம்பர் ஒன்று முதல்ல திமுகவுக்கு, 2 வந்து அதிமுக, மற்றது இதர கட்சிகள். நாம் தமிழர் கட்சியில் இருக்காதெல்லாம் சொல்ல வரல, 100%ல் 1% அங்கே போகும். ஆனால் அங்கே 100%ல் கிட்டத்தட்ட 70-60% மொத்தமாக போயிடும் இளைஞர் கூட்டம் விஜய் பக்கம் போயிடும். பாதிப்பு திமுகவுக்கு தான் மெயினாக ஒழிய மற்றவங்களுக்கு கிடையாது. ஏன்ற காரணமும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் உங்களுக்கு அதிகாரம் வரும். திமுகவிலையும் அதிமுகவிலையும், அதிமுகவில் கூட ஓரளவு சொல்லிக்கலாம், திமுகவில் எங்கேருந்து வரும் உனக்கு அதிகாரம்? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எங்கேருந்து வரும் இளைஞர்களுக்கு அதிகாரம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். டிஆர் பாலு இளைஞர்கள் அடுத்த இளைஞர்கிட்ட கையில் கொடுத்துருன்னு யார் வாங்கட்டி வாங்கட்டி கட்சியில் போஸ்டர் ஓட்டிங்கிற அந்த குடிசையில் இருக்கணும்னு கொடுத்துருக்கிறாரா? அவருடைய மகனுக்கு தான் இளைஞர்களுக்கு கடத்துகிறாங்களாம், புது ரத்தம் பாய்ச்சிறாங்களாம். உதயநிதி அவர்கள் வந்துட்டு, ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை கொண்டு வந்துட்ட உடனே அது அப்படியே வருது இல்லை கட்சிக்குள்ளே, அப்படியே கீழே 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 பார்த்தீங்கன்னா வாரிசு அப்படி தான் வந்திருக்குது. புதியவர்கள் இல்லை கட்சியில், 20-30 வருஷம் உழைக்கிறவங்க இல்லை, அவன் வெறுப்பாகி தான் இங்கே வந்து சேருவான். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு திமுக. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.